வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. என்னுடைய பெயர் ஆரணி சிவா அம்மு, அம்மு என்கின்ற சத்யா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் 9 ஆண்டுகளாக நாடகத்துறையில் என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. எனக்கு முன்பாக என்னுடைய தந்தை 40 ஆண்டுகாலமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நாடகத் தொழிலை நடத்திட்டு வந்தார். இதை ஒரு குழுவாக இணைச்சி நடத்திட்டு வந்தார். அப்பாவோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்பா இறந்துட்டார். அவர் இறந்து வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு உயிர் மூச்சே வந்து நாடகத் தொழில் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா நான் நைட்டில் பார்த்ததே கிடையாது. அவர் டெய்லி நாடகத்துக்கு போயிடுவார். பகலில் தான் அந்த கொஞ்ச நேரம் தான் அப்பாவோட அன்பு எங்களுக்கு கிடைக்கும். அதில் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு அடிக்கடி ஃபோன் கால்ஸ் தான் வரும். நாடகத்துக்கு சம்மந்தமாக தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலியை விட பசங்களை விட நாடகத் தொழில் தான் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பற்று பாசம் வச்சுருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு பசங்க கிடையாது, நாங்கள் 3 பேரும் பொண்ணு தான், பையன் கிடையாது அப்பாவுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப என்னுடைய மனசுக்குள்ளே தோணின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பப்பூன் வேஷமாக ஒரு பெட்டி தூக்கி 1 ரூபா ஸ்டார்டிங்கில் இருந்து தான் இந்த நாடகத்துறையில் அப்பா வந்து ஒரு நாடக அமைப்பை உருவாக்கினார். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னுடைய தந்தைப்பட்ட இந்த கஷ்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அப்பாவோட பேரை நம்ம காப்பாற்றணும், ஏன் பையனாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாடகத்துறை எடுத்து நடத்த முடியுமா, நம்ம பெண்ணாக இருக்கிருந்தாலும் நம்மளுடைய நாடகத்துறையில் சின்ன சின்ன ஒரு பொண்ணு போய் எதுக்கு நாடகத்துறையில் வரணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்ம எப்படி ஒழுக்கமாக நடந்து நம்ம அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை என் மனசில் வச்சுக்கிட்டு, இந்த நாடகத்துறையில் எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும், அப்பாவோட பேரை நிலைநாட்டணும்ன்ற ஒரு ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நான் இந்த நாடகத்துறைக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு நான் இந்த நாடகத்துறைக்குள்ளே வந்து 8-9 ஆண்டுகள் ஆயிட்டுருக்கு. அதே போல் என் அப்பாவுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ எங்களுடைய நாடக கலைஞர்களும், அதே போல் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்களும் அப்பா மேலே வச்ச அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு நாடகம் ஒப்பந்தம் செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு 1-2 வருஷம் பார்த்தீங்கன்னா என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல், இது பொண்ணாச்சே எப்படி இவங்க அப்பா போல் கரெக்டாக நம்ம சொல்கிற டேட்டுக்கு கம்பெனி அனுப்புவாங்க, நம்ம ஊர் ரசனைக்கேற்ற மாதிரி இவங்க எப்படி கம்பெனி அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு டவுட்டெல்லாம் 2 வருஷம் நிறைய ஊருங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், என்னுடைய சித்தப்பாவுக்கு வந்து அப்பா கூட இருந்த அனுபவம், நாடக கம்பெனியை வந்து எப்படி நான் கலைஞர்கள்கிட்ட பேசணும், வர ஊர்கிட்ட எவ்வளோ மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய சித்தப்பா அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஒரு 25 மேடை நாடகமும் ஒரு 10 கட்டைக்கூத்து மன்றங்களும் எங்ககிட்ட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழுவுக்கு 13 நபர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 35-40 மன்றங்கள் எங்களோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பல்வேறு கிராமங்கள், பல்வேறு மாவட்டங்கள், எல்லா இடத்துக்குமே நாங்கள் போய் நாடகம் நடத்தியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சோளிங்கர், அரக்கோணம், அதே போல் வேலூர் லைனு, போலூர், சேப்பட், வந்தவாசி, உத்திரமேரூர், இந்த பக்கம் கண்ணமங்கலம், வேலூர், குடியாத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்குக்குமே எங்களுடைய நாடக மன்றங்களை ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்காங்க. எல்லா
கிராமங்கள்லேயும் திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னனாலே எங்களுடைய நாடக கலைக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா கிராமத்துலேருந்தும் வந்து நாடகம் வைக்கும்போது நாங்கள் அதை அந்த டேட்டு கரெக்ட் பண்ணி நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அதை தான் நாங்கள் முதல்ல மெயினாக பார்க்குறோம். எல்லா கிராம மக்களும் கொடுக்குற அந்த தேதியை கரெக்ட் பண்ணி தான் நாங்கள் நாடகத்துக்கு அந்த வேலையோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுடைய நாடகத்துறை ரொம்ப ரொம்ப முற்றிலும் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய நாடக தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் தான். 6 மாதம் நாங்கள் சும்மா இருக்கணும், 6 மாதம் தான் சம்பாதிக்கணும். ஒரு எறும்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எறும்பு எப்படி ஒரு மழைக்காலத்துக்கு தேவையான உணவுகளெல்லாம் முன்னாடியே சேகரித்து வச்சுக்குமோ, அது போல் எங்களுடைய மற்ற 6 மாதத்துக்கு நாங்கள் முன்னாடியே வந்து சம்பாதிச்சு வைக்கணும். எங்களுடைய நாடக கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் தை மாதத்துலேருந்து ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் தான் எங்களுடைய நாடகத் தொழில் நடந்துகிட்ருக்கோம். அந்த 6 மாதத்தில் தான் எங்களுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் திருவிழாக்கள் இருக்கும். தை மாசி பங்குனியில் சில கிராமங்களில் திருவிழா பண்ணுவாங்க. சித்திரையிலேருந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி போல் இந்த 4 மாதத்தில் வந்து எல்லா கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கெலாம் கூழ் ஊற்றுறது அது போல் நடக்கும். அதே போல் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் சொன்னால் விநாயகர் சதுர்த்தி, அந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு திருவிழாக்களும் எந்த கிராமத்துலையும் அந்த அளவுக்கு நடக்காது. அப்படிதான் எங்களுடைய நாடக தொழில் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கொரோனா வந்ததுனால ரொம்ப ரொம்ப இந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தினம் தினம் சாப்பாட்டுக்கே எங்களுடைய நாடக கலைஞர்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையிருள்ளகம் பொழுதால் மலர்ந்தடி புள்ளினம் பணி தலைமகள் கண்களில் தெரிகின்றான்.